அன்பான சகோதர சகோதரிகளே, அருமையான இந்த மாலை வேளையிலே, விதமான கால சூழ்நிலையிலே நம்ம குழுமையாக இருக்கு. பார்த்திங்களா, அழகாக இருக்குல்ல. நம்ம மனங்களெல்லாம் ஒரு மகிழ்ச்சியோடு இறைவனை நோக்கி இன்னும் ஒன்றிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கால சூழ்நிலை இப்பொழுது. எனவே இறைவனாக இந்த ஒரு கால சூழ்நிலை இந்த நேரத்தில் நமக்கு உருவாக்கி கொடுத்திருப்பதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே நிறைய முறை நான் உங்களுக்கு இந்த நிகழ்வை பற்றி அறிவிப்பு கொடுத்து
சிறப்பாக இன்றைய நாளிலே நம்முடைய இந்த இறை வார்த்தையின் ஆற்றல் மிகுந்த நற்செய்தி பெருவிழாவை இன்று அழகுற நாம் ஆரம்பிக்கின்றோம். மூன்று நாட்கள் இறைவனிலே இணைந்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் நமக்கு நம்முடைய பங்கிற்கு சரல் தலை திருச்சபைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே நானும் மகிழ்கின்றேன், நீங்கள் அனைவருமே மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று எனக்கு தெரியும். அன்று கூறியவர்களே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், நாம் இறைவனை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி ஓர் ஆயிரம் அடி எடுத்து வைத்து நம்மை நோக்கி வருவார் என்று. பல நேரங்களில் நாம் இறைவனை நோக்கி ஓர் அடி கூட எடுத்து வைப்பதில்லை, அப்பொழுது இறைவன் நம்மை நோக்கி வரக்கூடிய அந்த தன்மையை நாம் தெரிந்து கொள்வதில்லை. எனவே நாம் இறைவனை நோக்கி அடி எடுத்து வைக்கின்றோம் என்பதற்கான ஒரு ஆதாரம், ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை, ஒரு நிகழ்வு இந்த அருமையான நற்செய்தி பெருவிழா. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி பெருவிழாவிலே நாம் ஆண்டவரை நோக்கி நகர்ந்து செல்ல இருக்கின்றோம். அவருடைய வார்த்தையாலும் அவருடைய அருளாலும் அவர் நம்மத்தியிலே செயல்படக்கூடிய விதத்தாலும் மகிழ்வோடு நாம் அவரை நோக்கி நெருங்கி செல்ல இருக்கின்றோம். அதற்கான சந்தர்ப்பம் இது. எனவே நாம் ஆண்டவரை நோக்கி நெருங்கி செல்வோம், நிச்சயமாக நம் மீது நம் குடும்பத்தின் மீது ஆண்டவர் ஓர் ஆயிரம் அடி எடுத்து வைத்து நம்மோடு தங்கி நமக்கு நிறைய வரங்களை இந்த நாட்களிலே தர இருக்கின்றார். இந்த ஜப வழிபாடு, இந்த இறை வார்த்தை ஆற்றல் மிகுந்த நற்செய்தி பெருவிழா உண்மையிலே மிக சிறப்பாக பலருடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதற்கு இதை வந்திருக்கக்கூடியவர்கள் உண்மையிலே சாட்சிகளாக இருக்கின்றார்கள். நம்முடைய மாவட்டத்திலே பல இடங்களிலே, அது நம்முடைய மறை மாவட்டத்திலே ஏகதேசம் பெரும்பாலான பங்குகளிலே இந்த நற்செய்தி பெருவிழா நடத்தி ஒன்று இரண்டு முறை மூன்று முறை என்று நடத்தப்பட்டு இன்னும் வேண்டி விரும்பி கேட்கப்பட்ட பெருவிழாவாக இருக்கின்றது. எனவே நம்முடைய பங்கும் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கின்றது. இரண்டாவது முறையாக கழிந்த 2012 நாம் இந்த அருமையான நற்செய்தி பெருவிழாவை கொண்டாடினோம். இப்பொழுது மீண்டும் நமக்கு அந்த வாய்ப்பு இந்த வருடத்திலே கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த அருமையான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு நம்மை இறைவனோடு நெருக்கமாக செல்வதற்கு நம்மை தூண்ட வந்திருக்கக்கூடிய அல்லது நம் அனைவரையுமே இறைவனை நோக்கி அழைத்து செல்ல வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய திரு ஜான்சன் செக்யூரா அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து இந்த குழுவினர்களாக வந்து நம்மை மகிழ்விக்கவும் இறைவனோடு இன்னும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்விற்கு நம்மை நடத்தி செல்லவும் வந்திருக்கக்கூடிய அவருடைய குழுவினர்களையும் நான் அன்போடு நம் பங்கு மக்கள் அனைவருடைய சார்பாக இந்த நேரத்திலே நான் வரவேற்றுக் கொள்கின்ற கூறியவர்களை குறிப்பாக நம்முடைய அன்பு சகோதரர் ஜான்சன் செக்யூர் அவர்கள் உண்மையிலே நம்முடைய மறை மாவட்டத்திலே நிறைய பங்குகளிலே அவருடைய பெயர் துளங்கக்கூடிய அளவுக்கு நிறைய இறைவனுடைய அற்புதங்களை அதிசயங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். கழிந்த டிசம்பர் மாதத்தில் எனக்கு தெரியும் என்னுடைய சொந்த பங்கிலே, நான் பிறந்த அன்னை நகர் பங்கிலே அருமையாக அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மக்கள் மிகவும் சிறப்பாக பாராட்டினார்கள். நமக்கும் தெரியும் ஒவ்வொரு நாளும் அதனுடைய தன்மைகள் இன்னும் அதிகப்பட்டு மேன்மைப்பட்டு கொண்டிருப்பதை அனுபவபூர்வமாக நாம் உணர்கின்றோம். எனவே ஆற்றல் மிக்க ஒரு நற்செய்தி விழாவாக இந்த நாட்கள் அமையப் போகின்றது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உண்மையிலே மன மகிழ்ச்சியோடு இந்த நற்செய்தி விழாவிற்கு வருக வருக என வரவேற்றுக்கொள்ள என் பங்கு மக்கள் அனைவருடைய சார்பாகவும் பங்கு பேரவை இன்னும் அனைத்து அமைப்புகள் சார்பாகவும் மகிழ்ச்சியோடு உங்களை கரவுலி எழுப்பி வரவேற்றுக் கொள்கின்றோம். கூறியவர்களே அருமையாக இந்த நற்செய்தி பெருவிழாவிலே நம்முடைய சகோதரர் அவர்கள் வார்த்தையை பகிர்வை வார்த்தை என்ற ஆற்றலை பகிர்ந்து கொடுக்கின்ற வேளையிலே அதை தமிழிலே சிறப்பாக நமக்கு அந்த மொழிபெயர்த்து வழங்க இருக்கக்கூடியவர்கள் சகோதரி ராஜம் காட்மின் அவர்கள் சிறப்பாக அதே துணியிலே அதே உணர்வோடு நமக்கு இறைவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பதிலே ஆற்றல் படைத்தவர்கள். அவர்களையும் உங்கள் அனைவருடைய சார்பாக மன மகிழ்ச்சியோடு இந்த இறை வார்த்தை ஆற்றல் மிகுந்த நற்செய்தி பெருவிழாவிற்கு மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே நம்முடைய கரங்களிலே ஒரு நோட்டீஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது கழிந்த ஞாயிற்றுக்கிழமையிலே.
அதில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளிலே எதற்காக இந்த நற்செய்தி விழாவானது நமக்கு இருக்கின்றது எந்த முறையிலே அல்லது என்ன அடிப்படையான ஜெபங்களை முன்வைத்து ஜெபிக்க இருக்கின்றார்கள் என்று அதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது சகோதரர் தரக்கூடிய சிந்தனைகளும் அதை அடிப்படையாக வைத்திருக்கும் என்று நம்புகின்றேன் குறிப்பாக நம்முடைய குடும்பங்களினுடைய ஒற்றுமை குடும்பங்களை சீரழிக்கக்கூடிய தீய சக்திகள் குடி பிரச்சனைகள் போன்றவை அகல குடும்பத்தினுடைய இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் குழந்தை செல்வங்கள் கிடைக்க மேலும் இன்னும் குறிப்பாக நம்முடைய தடை பட்டுக்கொண்டிருந்த நம்முடைய ஆலய பணிகள் விரைவாக தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த ஜெபத்தை நாம் முன்னிறுத்த வேண்டும் அதே வேளையிலே நாம் தொடங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு புதிய ஆலய பணிகள் இன்னும் சிறப்பாக வெற்றிகரமாக அனைவருடைய ஒத்துழைப்போடு நடைபெற வேண்டும் என்கின்ற ஒரு ஜெபத்தை இந்த நற்செய்தி திருவிழா நாட்களிலே இந்த மூன்று நாட்கள் அன்புக்குரியவர்களே நான் உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்பது நீங்கள் அதை முன்வைத்து ஜெபியுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை வழி நடத்தி செல்லுவார் எனவே இந்த நேரத்திலே இந்த அனைத்து கருத்துக்களோடு இணைந்து உங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காகவும் இன்னும் பொதுவான நல்ல கருத்துக்களை முன்னிறுத்தி இந்த ஜெப கொண்டாட்டமும் இறை வார்த்தை பகிர்வும் இறை வார்த்தையின் ஆற்றலும் இங்கு வெளிப்படுத்தப்பட இருக்கின்றது என அன்புக்குரியவர்களை பக்தியோடு பங்கெடுப்போம் இறைவனுடைய வார்த்தை நம்மளே ஊடுருவி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே ஆண்டவர் நம்மோடு இந்த இடத்திலே இந்த இல்லத்திலே தங்கி நமக்கு ஆசிரியரை தர வேண்டும் என்று மன மகிழ்ச்சியோடு உங்களிடம் இதை தெரிவித்து இந்த வழிபாட்டையும் இறை வார்த்தை ஆற்றல் மிகுந்த நற்செய்தி பெருவிழாவையும் மகிழ்வோடு தொடங்கி வைக்கின்றேன் நன்றி Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Father has given us a scripture to be taught. That is Mark 11:24. நம்ம ஃபாதர் வந்து ஒரு இறைவார்த்தை இன்னைக்கு நம்ம கொடுத்தாங்க. அது வந்து மார்க் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24வது வசனம். It is a very, very powerful scripture. அது வந்து மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த வல்லமை வாய்ந்த ஒரு இறைவார்த்தையாகும். It is a scripture that gives you the victory over your situation. உங்களுடைய வாழ்க்கை சூழலிலே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பது அந்த இறைவார்த்தையாகும். So let us pray to God for his blessings. நாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே முதலிலே ஜெபிப்போம். Let us ask God to give us the understanding. ஆண்டவரிடத்திலே நமக்கு புரிதலை கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். So that we can use the scripture in our everyday life. அப்படி என்றால் இந்த இறை வார்த்தையை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்த முடியும் and experience the victory of the Lord. ஆண்டவர் தருகின்ற அந்த வெற்றியை நம் வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க முடியும். Let's open our Bibles to Mark 11. நாம் பைபிளை இப்போது திறந்து மார்க் சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Mark 11 verse number 12. 12வது வசனம். Now, if you look at the last scripture on 11, the last part, he says that Jesus went out unto Bethany with the 12. அந்த 11வது வசனத்தின் இறுதி பகுதியிலே நாம் வாசித்தோம் என்றால் அதில் இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது அதாவது ஆண்டவர் இயேசு தன்னுடைய 12 சீடர்களோடு அவர் பெத்தானியாவுக்கு புறப்பட்டு சென்றார் என்று கூறுகின்றது. So Jesus is giving a very powerful teaching to the 12 and the 12 சீடர்களுக்கும் ஆண்டவர் இயேசு மிகவும் வல்லமை வாய்ந்த ஒரு பாடத்தை அங்கு கற்று கொடுக்கின்றார் Jesus gave lots of teaching to the crowd but this teaching is not giving to the crowd but this teaching is giving to the 12 who are going to continue the mission that Jesus began ஆண்டவர் இயேசு திரண்டிருந்த மக்கள் கூட்டத்திற்கு இந்த செய்தியை கொடுக்கவில்லை மாறாக அவர் தன்னோடு இருந்த சீடர்களுக்கு இந்த செய்தியை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஏனென்றால் அவர்கள் ஆண்டவர் இயேசு விட்டு செல்லக்கூடிய அந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டியவர்கள் எனவே அவர்களுக்கு அவர் இவ்வாறு கற்றுக் கொடுத்தார் So for us to live that victorious life, we must understand the scripture. நாம் நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றி வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த இறை வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். So let's read it together, Mark 11:12. நம்ம எல்லாரும் சேர்ந்து பைபிள் வச்சிருக்கவங்க மார்க் சுவிசேஷம் 11 அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து சேர்ந்து நம்ம வாசிப்போம். And on the morrow, when they were come from Bethany, Jesus was hungry. மறுநாள் எல்லாரும் வாசிப்போமா எடுத்துட்டீங்களா மறுநாள்
பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. Seeing a fig tree afar off having leaves, he came if he might find anything there on it. இலையடர்ந்த ஓர் அத்தி மரத்தை அவர் தொலையிலிருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். And when he came to it, he found nothing but leaves. சென்ற போது இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை. For the time of figs was not yet. ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அல்ல. My mic. It's my mic that's making noise. And Jesus answered and said to it, No man eat fruit of you hereafter forever. அவர் அதை பார்த்து இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார். And the disciples heard it. அவருடைய சீடர்கள் இதை கேட்டு கொண்டிருந்தார்கள். Praise the Lord. Praise the Lord. Very interesting scripture here. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உள்ள ஒரு இறை வசனமாக்கும். The word of God says that Jesus was hungry. இந்த இறை வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஆண்டவர் இயேசுவுக்கு ரொம்ப பசி எடுத்தது அப்படி சொல்லுது. So Jesus was like you and me. ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் போல தான் இருந்தாரு. He had hunger. அவருக்கு பசி இருந்தது. He experienced tiredness. அவர் வந்து அப்படி களைப்பை அவர் அனுபவித்தார். And now when he was hungry, அவருக்கு பசி எடுத்தபோது he saw a fig tree from far off. அப்படி தூரத்துல பாக்கும்போது அங்க ஒரு அத்திமரம் நிற்பதை பார்த்தார். And this tree had leaves. அந்த அத்தி மரத்துல பார்த்தா நிறைய இலைகள் இருந்தது. And Jesus went to find some figs. அப்ப அந்த அத்தி மரம் பக்கத்துல போய் அதுல கொஞ்சம் பழம் கிடைக்குமா அப்படி சொல்லி பார்க்கிறதுக்கு போனாரு. But he did not find any. ஆனா அங்க போனா ஒரு பழத்தை கூட காணல. What did he do? அப்ப என்ன செஞ்சாரு? Why is it that Jesus found no figs on the fig tree? எதனால அந்த அத்தி மரத்துல பழத்தையே காணோம்? ஏன் சொல்லுங்க? எதனால? It's not the time. If it was not the time, did Jesus not know it is not the time? அது அத்திப்பழ காலம் அல்ல அப்படினு சொல்லி இருந்தாலும் இயேசுவுக்கு அது தெரியாமலா போச்சு? Was Jesus the one who created the tree? ஆண்டவர் இயேசு தான அந்த மரத்தையே படைச்சாரு. How come a creator does not know what he has created? எப்படி ஒரு படைத்தவருக்கு தன்னுடைய படைப்பை பற்றி தெரியாமல் இருக்க முடியும்? Even though we have not created the tree, we will never go to a tree when it is off season to find some fruit. நம்ம இந்த மரங்களை எல்லாம் படைக்காட்ட கூட இந்த மரத்துல இது காய்க்கக்கூடிய காலம் இல்லை அப்படி தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதனால அந்த மரத்துக்கிட்ட போக மாட்டோம். Then why is it that Jesus went when it was off season? இப்படி பழக்காலம் இல்லாத சமயத்துல ஆண்டவர் இயேசு ஏன் போனாரு? ஏன் போனாரு? Hungry. So if you are hungry, will you go to a tree in off season and because you are hungry there will be fruit? உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது. மாம்பழ காலம் இல்லாத சமயத்துல மாமரத்துல போய் நின்னா உங்களுக்கு பசி தீருமா? காய் கிடைக்குமா? Then why did he go? அப்ப ஆண்டவர் இயேசு அப்படி போனாரு? Okay, I will give you the reason why he went. அப்ப நான் அதுக்குள்ள காரணத்தை உங்களுக்கு சொல்றேன். You will experience that every tree has got a different character. உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு விதமான இயல்புகள் இருக்குது. A few months back I went to Turkey. நான் கொஞ்சம் ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னால டர்க்கி துருக்கின்னு சொல்லுவாங்க தமிழ்ல அங்க நான் போயிருந்தேன். And I was in a convent. அங்க ஒரு கான்வென்ட்ல தங்கி இருந்தேன். And it happened to be 17 fig trees in the garden. அப்ப அந்த கான்வென்ட்ல உள்ள தோட்டத்துல 17 அத்தி மரம் நின்னுது. So I looked at those trees and I said, are these trees dead or alive? அப்ப நான் அங்க உள்ள இருந்த சிஸ்டர்ஸ்ட கேட்டேன், இந்த மரம் வந்து உயிரோட இருக்குதா செத்து போயிட்டான்னு. Because there were no leaves on the tree. அதுல இலையே இல்ல. And she said they are all alive. But after 2 months this whole tree will be covered with leaves. அப்ப அவங்க சொன்னாங்க இந்த மரத்துக்கெல்லாம் உயிர் இருக்குது. 2 மாசம் கழியும் போது இந்த மரம் ஃபுல்லா முழுவதுமாக இலைகளா பார்க்கலாம் அப்படி சொன்னாங்க. So I asked her, I knew it but I still wanted to confirm and I said
If this tree are going to be covered with leaves after 2 months, when will that tree bear fruit? அப்ப நான் சொன்னேன் எனக்கும் தெரியும் 2 மாசத்துக்கு பிறகு இப்படி இலையெல்லாம் வரும்னு சொல்லி சரி 2 மாசத்துக்கு பிறகு இந்த மரத்துல ஃபுல்லா இலையெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா எப்போ இந்த மரத்துல பழம் கிடைக்கும் அப்படி கேட்டேன் And the sister told me that when it comes to a fig tree when it begins to bear leaves That's the time it also begins to bear fruit. அப்ப அவங்க சொன்னாங்க இந்த அத்திமரம் எப்போ அந்த இலைகள் எல்லாம் நிறைய அதுல வருதோ அந்த சமயத்துல தான் அந்த அத்திமரம் பூத்து காய்க்கும் அப்பதான் அது கனி கொடுக்க கூடிய காலம் அப்படி சொன்னாங்க. So when it is covered with leaves it means it has to bear fruit. அத சுத்தி நிறைய இலை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மரம் கண்டிப்பா கனி கொடுக்கணும் அதுதான் அதனுடைய இயல்பாக இருக்குது. So this tree was only producing the leaves but never the fruit. ஆ இந்த அத்திமரமானது இலைய தான் வச்சிருந்தது பழம் ஒண்ணுமே அதுட்ட இல்ல. That is why the Bible says that this tree was covered with leaves. அதனால தான் பைபிள் இவ்வாறு சொல்கின்றது இந்த மரம் முழுவதுமாக இலையால் மூடப்பட்டிருந்தது இலையாக இருந்தது என்று. So the creator came to the creation. அப்போது இந்த மரத்தை படைத்த படைத்தவர் படைப்பாகி அந்த மரத்திடம் வந்தார். Because this tree was supposed to bear fruit. ஏனென்றால் இந்த மரமானது பழங்களை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. So this tree was not fulfilling the purpose for which it has been created. இந்த மரம் எந்த நோக்கத்திற்காக அது உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை இந்த மரம் நிறைவேற்றவில்லை. Now do you understand why Jesus went to the tree? இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா ஏன் ஆண்டவர் இயேசு அந்த அத்திமரம் பக்கத்துல போனாருன்னு சொல்லி? When he saw the tree covered with leaves. அந்த மரத்தை சுத்திலும் அதுக்கு நிறைய இலை இருந்ததனால The leaves began to show him that it's time for this tree to bear fruit. அந்த இலைகள்லாம் ஆண்டவர்ட்ட இவ்வாறு காட்டியது இது பழம் பழுக்கக்கூடிய காலம் அப்படி ஆண்டவர்ட்ட காட்டியது. And that is why looking at the leaves he went in search of the fruit. அதனால தான் அந்த இலைகளை பார்த்த ஆண்டவர் இயேசு அதனுள் பழங்களை தேடி அதன் அருகில் சென்றார். Now இப்போது do we find Jesus talking to the tree? நீங்க பாத்தீங்களா ஆண்டவர் இயேசு அந்த மரத்துல பேசுறத பாக்குறீங்களா அதுல? பேசுறாரா மரத்துட்ட பேசுறாரா? ஆமாவா? Just read verse number 14. அவர் அதை பார்த்து 14வது வசனம் அவர் அதை பார்த்து அதைனா எதை மரத்தை பார்த்து Now was Jesus talking to the disciples or to the tree? ஆண்டவர் இயேசு சீடர்கள்ட்ட பேசினாரா மரத்துட்ட பேசினாரா? யார்ட்ட பேசினாரு? ஆ So Jesus spoke to the tree. ஆண்டவர் இயேசு மரத்திடம் பேசினார். Now in Tamil Bible it is said Jesus spoke to the tree. தமிழ் பைபிள்ல ஆண்டவர் இயேசு மரத்திட பேசினாருன்னு இருக்குது. But in the English Bible it says Jesus answered and said to the tree. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல இப்படி இருக்குது. ஆண்டவர் இயேசு அந்த மரத்தை பார்த்து பதில் கூறினார் என்று பதில் கூறினார். Hallelujah. Hallelujah. And that's what Jesus is teaching us this evening. அதனால் தான் ஆண்டவர் இயேசு இந்த மாலை வேளையிலே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். We must learn. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We must learn. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். To answer our situations. நம்முடைய சூழ்நிலைகளுக்கு நாம் பதில் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். We must learn to answer our circumstances. நம்முடைய சூழ்நிலைகளுக்கு பதில் கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We must learn to answer our problems. நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து பதில் கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 When there are problems in our lives, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை நாம் சந்திக்கும்போது there are going to be different kinds of feelings and emotions. நிறைய நமக்கு உணர்ச்சிகளும் மன எழுச்சிகளும் நமக்கு தோன்றும். And every kind of emotion is going to give you pressure to begin to think and speak about your problems. ஒவ்வொரு விதமான இந்த சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் நமக்கு அமுக்கங்களை அழுத்தங்களை வாழ்க்கையில் கொடுக்கும். அப்போது நாம் இந்த பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு அது நம்மை தூண்டிவிடும். Jesus is teaching his disciples that he spoke to the problem. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு இவ்வாறு கற்றுக் கொடுக்கின்றார். அதாவது பிரச்சனையிடம் பேசுவதற்கு கற்றுக் கொடுக்கின்றார். And what did he speak? அவர் எதை பேசினார்? என்ன பேசினாரு? What did he speak? என்ன பேசினாரு?
பைபிள்ல என்ன சொல்லிருக்க அந்த மரத்திட்ட என்ன பேசினாரு come on read it what did he வாசிங்க என்ன சொன்னாரு இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது so jesus spoke negative to the tree ஆண்டவர் இயேசு எதிர்மறையான காரியத்தை அந்த மரத்திடம் பேசினார் hallelujah 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 and when we look further நாம் இன்னும் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் we find that this tree is dead from the root அந்த மரமானது அடி வேரிலிருந்து பட்டு போயிற்று தொடர்ந்து வாசிச்சா so what is the word of god teaching us அப்போ இறை வார்த்தை நமக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றது the word of god இறை வார்த்தையானது has the power அதற்கு சக்தி இருக்கின்றது to create things for you உங்களுக்காக பொருட்களை உருவாக்குவதற்கு சக்தி இருக்கின்றது and the same word of god அதே இறை வார்த்தை has the power அதற்கு சக்தி இருக்கின்றது to kill every work of the devil சாத்தானுடைய எல்லா விதமான செயல்களையும் கொல்வதற்கு அழிப்பதற்கு சக்தி இருக்கிறது hallelujah hallelujah so when jesus spoke negative to the tree ஆண்டவர் இயேசு எதிர்மறையான காரியத்தை இந்த அத்தி மரத்திடம் பேசியபோது at that time nothing happened அந்த நேரத்துல ஒண்ணும் நடக்கல the disciples heard it ஆண்டவருடைய சீடர்கள் அதை கேட்டார்கள் they saw it அவர்கள் பார்த்தார்கள் Jesus saw it ஆண்டவர் இயேசு பார்த்தார் the tree was still alive அந்த மரம் அப்படி உயிரோட தான் இருந்தது there was no change in the tree அந்த மரத்துல எந்த மாற்றமும் தோன்றவில்லை but within 24 hours ஆனா 24 மணி நேரத்துக்குள்ளாக the tree died from the root அந்த மரமானது அடி வேர்ல இருந்து பட்டு போயிடு what is jesus teaching us அப்ப ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றார் jesus is teaching us ஆண்டவர் இயேசு இவ்வாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் that when you open your mouth and speak the word உங்கள் வாயை திறந்து நீங்கள் இறை வார்த்தையை பேசும்போது The word never works from the outside. அந்த வார்த்தையானது வெளிப்புறமாக இருந்து அது செயல்படுவது கிடையாது. The word always works from the root. அந்த இறை வார்த்தை எப்போதும் அடி வேரிலிருந்து செயல்படுகிறது. When Jesus spoke that negative word, ஆண்டவர் இயேசு அந்த எதிர்மறையான வார்த்தையை பேசியபோது, that word went and killed the root of the tree. அந்த வார்த்தையானது அந்த மரத்தின் அடி வேரை சென்று அடைந்து அதை சாகடித்து விட்டது I'll repeat that again நான் அத திரும்பவும் சொல்றேன் when jesus spoke that word ஆண்டவர் இயேசு அந்த வார்த்தையை பேசியபோது that word killed the root of the tree first அந்த வார்த்தையானது அந்த மரத்தின் அடி வேரை கொன்று போட்டது praise the lord 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 Did you see Jesus changing his words? நீங்க பாக்குறீங்களா ஆண்டவர் இயேசு அவர் வார்த்தையை மாத்திட்டு இருக்கறத பாக்குறீங்களா? Even though the tree was alive, அந்த மரமானது உயிரோடு இருந்தபோதும் Did he say I spoke the word but nothing happened? நான் பேசினேன் ஆனா ஒண்ணும் நடக்கல. அப்படி ஏதாவது சொன்னாரா ஆண்டவரே? நான் பேசினேன் ஒண்ணுமே நடக்கல. அப்படி ஏதாவது சொன்னாரா? சொல்லல. He was confident அவர் நல்ல உறுதியாக நம்பிக்கையோடு இருந்தார் and he moved ahead அப்படி அவர் சொல்லிட்டு நடந்து போய் கொண்டிருந்தார் question கேள்வி in the midst of our situations நம்முடைய வாழ்க்கை சூழலிலே and problems நம்முடைய பிரச்சனைகளுக்கு நடுவிலே do we open our mouth and speak god's word நாம் நம்முடைய வாயை திறந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பேசுகின்றோமா பேசுறமா Do we open our mouth and speak to the problem or do we open our mouth and speak about the problem? நமக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த பிரச்சனையிட்ட நம்ம பேசுறமா அல்லது அந்த பிரச்சனையை பத்தி பேசுறமா என்ன செய்றோம்? எதை என்ன செய்றோம்? About the problem. Now Jesus spoke about the problem or to the problem? ஆண்டவர் இயேசு பிரச்சனையை பத்தி பேசினாரா பிரச்சனையிடம் பேசினாரா? To So are you created in the likeness and image of God? நீங்க ஆண்டவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் உருவாக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? Yes. So are you supposed to speak the word of God to the problem? நீங்க உங்க வாழ்க்கை பிரச்சனையில அந்த பிரச்சனையிட்ட இறை வார்த்தை பேச வேண்டியது உங்களுக்கு அவசியமா? பேசணுமா? Praise God. Praise God. When we came over here, நாங்க இங்க உள்ள வந்தபோது Father offered us coffee. Father engalukku coffee kuduthaanga.
So we sat on the chair. நாங்க சேர்ல உட்கார்ந்தோம். And a young handsome man. ஒரு அழகான ஒரு மனிதர். I don't know who he is. அது யாருன்னு தெரியல. He brought a glass. அவர் ஒரு கிளாஸ் கொண்டாரு. Took the milk. மில்க் எடுத்தாரு. Put some powder of coffee. அதுல காபி பவுடர் போட்டாரு. Put some milk. அதுல இன்னும் கொஞ்சம் மில்க் ஊத்துனாரு. Stirred it. அதை நல்லா கலக்குனாரு. And gave it to us. அதை எங்களுக்கு கொடுத்தாரு. And the coffee was ready. காபி சரியா தயாராயிச்சு. It was tasty. அது ரொம்ப ருசியா இருந்தது. What if he had not to put the powder? இப்போ வந்து காபி பவுடர் போடலன்னு வெச்சுக்கோங்க அது எப்படி இருக்கும்? Would the coffee be ready? அது காபி ரெடி ஆகுமா? அப்போ காபின்னு சொல்லுவோமா? காபி சொல்லுவோமா? I'm asking you. நான் உங்கட தான் கேக்குறேன். You know when he was doing the coffee? நீங்க காபி வீட்ல போடும்போது it came to my mind. எனக்கு இப்படி சிந்தனையில வந்தது. Let's say he forgot to put sugar. அதுல sugar போட மறந்து போயிட்டான். Would the coffee be sweet? அப்ப காபி நல்லா சுவையா இனிப்பா இருக்குமா? If he forgot to put milk. அதுல பால் ஊத்த மறந்து போயிட்டான். Only the powder and sugar. பவுடர் sugar ஒரு டம்ளர்ல போட்டு இந்தாங்கன்னு வைக்கிறோம். அது எப்படி இருக்கும்? Would the coffee be sweet? Coffee be ready? அங்க காபி ரெடியா இருக்கா? Laughing. நம்மளே சிரிப்பா இருக்குது. The same way God is saying to us. அதே தான் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்கின்றார். You got a problem. உங்களுக்கு ஒரு பிரச்சனை. Just as you take the coffee powder and put it in that cup. கப்ல காபி பவுடர் எடுத்து போடுறது போல. In the same way. அதே மாதிரி. When you take the word of God. நீங்க இறை வார்த்தையை எடுத்து. And you take it from the Bible. பைபிள்ல இருந்து எடுத்து. You put it in your mouth. உங்க வாயில போட்டு. And you speak it. அத பேசணும். Believing. அத நம்பணும். That word will have an effect on that situation. அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கின்ற சூழ்நிலைக்கோ பிரச்சனைக்கோ ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்தும். That word will change the situation of your life. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கின்ற சூழ்நிலையை அந்த வார்த்தை மாற்றிவிடும். Now the question is, இப்ப கேள்வி என்னவென்றால், do you use the word of God? நீங்க இறை வார்த்தையை பயன்படுத்துகின்றீர்களா? Or do you ask God to prepare the coffee for you? நீங்க ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எனக்கு காபி போட்டு தாரோம் அப்படி ஜெபிக்கின்றீர்களா? என்ன செய்றோம் நம்ம? Hello. Do you use the word of God in your situation, or do you tell God you do it? உங்க சூழ்நிலைக்கு இறை வார்த்தையை எடுத்து நீங்க பேசுறீங்களா, அல்லது ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீர் இந்த சூழ்நிலையில நீர் வந்து அதை மாற்றி போடும் ஆண்டவரே அப்படி ஜெபிக்கீங்களா? என்ன செய்யறோம்? என்ன செய்யறோம்? மாத்தி போடுங்களா ஆண்டவர்கிட்ட கேக்குறீங்களா? என்ன சொல்றீங்க? இந்த இறை வார்த்தைய நீங்க பயன்படுத்துறீங்களா? அதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யறோம்? யார்கிட்ட கேக்குறோம்? ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்றோம்? இந்த பிரச்சனை இருக்கு, தீர்த்து வையும் சொல்றோம். அப்படிதானே இறை வார்த்தையை எடுத்தமா? Hallelujah. So from today, what are you going to do? இன்னையிலிருந்து நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்ய போறீங்க? Are you going to ask God to do it, or are you going to take the word and do it? ஆண்டவர்ட்ட கேட்க போறீங்களா, அல்லது நீங்க இறை வார்த்தையை எடுத்து நீங்க ஜெபிக்க போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? Word. Now listen very carefully. நல்லா கவனிங்க. When Jesus said for the tree to be dead. ஆண்டவர் இயேசு அந்த மரத்திட்ட அது செத்து போகணும் அப்படின்னு பேசினாரு. What did Jesus see? ஆண்டவர் இயேசு எதை பார்த்தார்? The tree was alive or dead? அந்த மரம் பட்டு போச்சா அல்லது உயிரோடு இருந்ததை அவர் பார்த்தாரா?